வடகொரியா கடந்த புதன்கிழமை ஹவுசாங் 18 அப்படிங்கிற கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை சோதனையை நடத்தியிருந்தாங்க. ஹவுசாங் 18 ஏவுகணை பார்த்தீங்கன்னா 74 நிமிடங்கள் பறந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணிச்சிருக்கு. அதனுடைய சில பாகங்கள் ரஷ்யாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு உள்ளேயும் ஜப்பானுடைய கடல் பகுதியிலும் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ரஷ்யா தற்போது இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. கொரியா நடத்தியிருக்கக்கூடிய இந்த ஏவுகணை சோதனைக்கு ஜப்பான், அமெரிக்கா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வடகொரியா அவங்க நாட்டுடைய பாதுகாப்புக்காக இந்த மாதிரி பண்றாங்க, இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னுட்டு கேள்வி கேட்டிருக்காங்க.